நூலை வெளியிட்டு சிறப்பித்த பொன்னியில் நல்லாட்சி அவர்கள், குமரிக்கு புகழ் சேர்க்கும் கோலமிக்கு எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது சிறப்பாக பெற்றமையால் விருதுக்கு பெருமை சேர்க்கும் வீரநடை எழுத்தாளர், கண்ணில் தெரிகின்ற காட்சிகளும் ஆட்சிகளும் கருக்கொண்டு உருவாகி கதையாகும் நூலாகும், மண்ணில் மானுடமே மானமுடன் வாழ்வதற்கு வழிமுறைகள் கூறுகின்ற வரலாறை அவர்களுக்கு அன்னார் அவர்களை உரையாற்றி மகிழ்வுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். தமிழுக்காக இந்த மாவட்டத்திலே களமிறங்கி போராடக்கூடிய ஒரே தமிழர் நம்முடைய கவிஞர் முனைவர் சிவபெருமான் அவர்கள். தொடர்ந்து போராடுவார் இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து தமிழுக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமான் அவர்கள் நல்ல தடகாத்திரமான உடம்போடு இன்னும் ஆண்டு காலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று முதலில் நான் காலம் அருமையான வரவேற்பு. இனிய தம்பிதான் இனிய தம்பி. இந்த வரவேற்பு நிறைய ஒரு மனசில் ஒரு திருச்சி ஏற்படுத்தணும். பிருந்தாவர்கள் அவருடைய தந்தையார் ஆதிநாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு தமிழ் பேராசிரியர், சிவகாசியில் கல்லூரியிலே தமிழ் பேராசிரியர், சிறந்த தமிழ் பேராசிரியராக நன்றாக பேசுவார்கள். அவர்களுடைய புதல்வி இவர்களும் நன்றாக பேசுவார்கள் என்று நான் இதுவரை என் மருமகள் பேசுறது பேசுவார்கள் நினைக்கிறேன். அசத்திடுவாங்க, அது குடும்பமே நல்ல அருமையான பேச்சாளர் குடும்பம் தான், நல்ல தமிழ் குடும்பம். வினோத்குமார் அவர்களே, உதயா கல்லூரியினுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே, அருணகிருஷ்ணன் அவர்களே, வெள்ளமோடியில் எனக்கு இன்னொரு நண்பர் கூட வந்திருக்கிறாரு, நல்ல ஒரு பேச்சாளர், சிந்தனையாளர், அருமையான ஒரு மனிதர் வந்திருக்காரு, தங்க கண்ணு. ராதாகிருஷ்ணன் அவர்களே, குற்றாலதாசன் என்றும் இளமையான என்னுடைய அருமை சகோதரர் குற்றாலதாசன் அவர்களே, லாரன்ஸ் பேரி அவர்களே, தமிழ்நாட்டிலே என்றுதான் நினைக்கின்றேன் இந்த நூலகத்துறையிலே முதன்முறையாக பிஹெச்டி வாங்கினது அந்த அம்மா மட்டும்தான், டாக்டரேட் வாங்கினாங்க. மங்காவில் ராஜேந்திரன் அவர்களே, மங்காவில் ராஜேந்திரன் மட்டும் போது எல்லாரையும் போக சொல்லிட்டு மங்காள் உட்கார சொல்லிட்டு மங்காவில் ராஜேந்திரனை மட்டும் பேச சொன்னால் அவர் இந்த மாவட்டத்தினுடைய செய்தியை, இந்த நூலினுடைய செய்தியை எல்லாரும் கேட்கும்படியாக எளிமையான மொழியில் அழகாக பேசுவார். இன்னும் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள், இளங்கம்பன் பேராசிரியர் புஷ்பராஜ், ஆய்வாளர் குமரி செல்வன், பேராசிரியர் தங்கராஜன், எழுத்தாளர் சரணூர் ஜெகன் அவர்கள் அவர்களையும் மேடையில் பேசுகிறவர்களும் அவருடைய புத்தகத்தை வெளியிடணும், எனக்கு அதில் ஆசை உண்டு. அருமையான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார் புலவர் ராமசாமி அவர்களே. சிறப்புரையாற்றுவதற்கு பாலமாக இந்த மேடைகளிலே வராமல் ஒதுங்கி இருந்தார், என்ன காரணம் என்று தெரியவில்லை. இப்பொழுது திரும்பவும் ஒளிவீசி கொண்டிருக்கிறார் பச்சைமால் அவர்கள் அவர்களே. ஏனென்றால் பச்சைமால் உணர்ச்சியோடு பேசக்கூடியவர், உப்புக்காக பேசுவவர் அல்ல, மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை அப்படியே சொல்லக்கூடியவர் அவர் இருக்கிறார். கடைசியாக இந்த வயதில் என்னோட ஒரு வயசு கூடுதல் சொன்னாரு,
எண்பது வயசு ஆகிட்டேன்னு சொன்னார். எண்பது வயதில் அருமையான ஒரு புத்தகத்தை, அதிலும் இது முதல் புத்தகம் என்று சொல்ல எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, முதல் புத்தகத்தை எழுதி அதை தன்னுடைய பேரனால் வேரனை கொண்டு வெளியிட வைத்தார். இதை வெளியிடுறதுக்கு ஆர்டர் இல்லை, வெளியிட வைத்த தேவதாசன் அவர்களே நிகழ்ச்சி தொழில் தொழில்நுட்பாளர் என்னுடைய அருமை சகோதரர் தங்கத்துமிழன் அவர்களே, சந்திரன் அவர்களே, சந்திரன் எங்க இருக்காரு, அங்க எங்க இருப்பாரோ, எல்லாருமே என் அனுபவமான கணக்கத்தை சொல்லி மிக சுருக்கமாக ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லி பேசுவதற்காக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, பெரிய அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். நான் இதில் ரொம்ப போட்டி எடுக்க வேண்டிய இலக்கியம் என்பது எங்களுடைய என்னுடைய சிந்தனையிலே இலக்கியம் என்பது சமூகத்தை இன்றிருக்கும் நிலையிலிருந்து நாளைய நிலைக்கு உயர்த்துவதாக இருக்க வேண்டும், ஊக்குவிப்பதாக இருக்க வேண்டும், புதிய சிந்தனையை தருவதாக இருக்க வேண்டும். அது நம்முடைய பழைய சிந்தனையை திரும்ப 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 பேசுவதாக இருந்தால் அது கிடைத்தளத்தில் சமூகத்தை வளர்த்து கொண்டு போகும். கிடைத்தளத்தில் அது சண்டையில் வளர்த்து கொண்டு போகும். நமக்கு வேண்டியது கிடைத்தளத்திலும் வேண்டும், செங்குத்து தளத்திலும் வளரும் கவிதைகள் வேண்டும், கலைகள் வேண்டும், இலக்கியம் வேண்டும். ஒரு கதை எழுதினால், ஒரு சிறுகதை எழுதினால், ஒரு கவிதை எழுதினால், ஒரு நூல் எழுதினால் அது கிடைத்தளத்திலும் சமூகத்தை வளர்க்க வேண்டும், செங்குத்து தளத்திலும் சமூகத்தை வளர்த்த வேண்டும். அப்படி ரெண்டு தளங்களிலும் வளர்க்கின்ற கவிதைகளே இன்றைய காலத்துக்கு பொருத்தமான கவிதைகள், வளரும் கவிதைகள், வாழும் கவிதைகள் என்றென்றும் பேசப்படுகின்ற கவிதைகள் என்று நாங்கள் நினைக்கின்றவர்கள். ஆனால் நம்முடைய ஒரு தேவதாசன் ஐயா அவர்கள், என் வயசுதான், ஒரு வயசு தான் கூடுதல் இருக்கு, ஆனால் அவருடைய வளர்ப்பால் அனுபவத்தால் அவருடைய வாழ்க்கையை சுருக்கி போனதனால் அவர் வந்து இந்த செங்குத்து வளர்ச்சியை அவர் கணக்கில் எடுக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் கிடைத்தள வளர்ச்சியிலே தான் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார், செங்குத்து வளர்ச்சியிலே அதிக கவனம் செலுத்தவில்லை. அன்பு, கருணை, போராட்டம், தாய்ப்பாசம், தந்தை பாசம், குடும்ப உறவு, குழந்தைகள், இப்படியாக வியப்பு, பூமி, அண்டம், பிரபஞ்சம், இப்படியான சிந்தனைகளை வளர் அந்த கவிதைகள் இருக்கின்றன. அழகான கவிதைகள். ஆனால் இந்த கவிதைகள் நான் இவருக்காக சொல்லவில்லை, அவரெல்லாம் இப்போ வந்து இப்போ வாழ்க்கையினுடைய எண்பது வயசு ஆகிடுச்சு. இளைஞர்களுக்கு சொல்லுகின்றேன், நாளை எழுத போகின்ற இளைஞர்களுக்கு சொல்லுகின்றேன், நாளைய உலகில் இந்த சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்திலே நீங்கள் எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இப்படி இருக்கிறது, இது அழகாக இருக்கிறது, அதாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது. தாய், தாய் என்பது, தாய்ப்பாசம் என்பது காலங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். கடவுள் என்பது காலங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். பிரபஞ்சம் என்பது காலங்காலமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, வருங்காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய சமூகம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாரிசுகள் எப்படி இருக்க வேண்டும், அதற்கான கவிதைகளை எழுத வேண்டும், அதற்கு இளைஞர்கள் தயாராக வேண்டும். அது நாங்கள் தான் எழுத முடியாது. நான் இப்படியோ இந்த கூட்டத்துக்குள்ளே தப்பிட்டு போயிட்டேன். என்னுடைய கவிதைகள், கதைகள் இது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த பாணியில எழுதுவது இல்லை. ஆனால் அவர் நெஞ்சு கசிந்து, நெஞ்சு நிமிர்ந்து, நெஞ்சு நனைந்து, அழகான அழகான மொழியிலே கவிதை எழுதியிருக்கிறார். பாராமல் பழி ஊற்றாதே, பொருந்தாது, பாசாங்காய் நடிக்காதே,
மேய்க்காது. இது இளையவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுரை, இது அறிவுரை கவிதைகள். இது நிறைய இந்த மாதிரிலாம் இருக்குது.